Janina, well, and thanks. Okay, sir. Good night. Good night. Hello? Hello? Enna, sir? Vandi varuma? Enga ponom, sir? Ooti ponom. Ooti savari ellam kashtam, sir. Local na sollunga, odane varen. Enna, Krishna? Ooti savari koopidraaru. Ippave ponom. Yaar varinga? Yaarum varamattanga, sir. Yen tayangiringa? நீங்க பேப்பரே படிக்கிறது இல்லையா அங்கங்க வெடிகுண்டு படிக்கிறது இல்ல அதுக்கு பயந்துட்டு நாங்க வெடிகுண்டு வரது இல்ல அது மட்டும் இல்ல சார் ஏதாவது சொல்லி தடாவல உள்ள தள்ளிடுறாங்க எதுக்கு சார் வம்பு நமக்கு நாங்களும் குழந்தை குட்டியோட நிம்மதியா இருக்க வேணாமா சார் போலீஸ் கெடுபடி அதிகமா இருக்கிறதுனால தான் வெடிகுண்டு சவாரியே வர்றது இல்ல எங்கடா அந்த வண்டி அதோ இருக்கு பார் அந்த வண்டி தான் நீ போய் எடுத்துரு வா அந்த சிவா ஒரு மாதிரியான ஆளுங்க உனக்கேண்டா அந்த பேச்செல்லாம் நீ போய் எடுத்துரு வா நான் சொல்றேன் என்ன பயமா இருக்க மூஞ்சி அதுல ஒரு மீச ஏய் அந்த சிவா எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வாங்கடா காரை திறந்து போட்டு எங்க போய் தொலைஞ்ச அந்த சிவா சே கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாதவனா இருக்கானே கோபப்படாதீங்க வாங்க வருவாரியா ஒரு நிமிஷம் இப்போ வண்டி எடுத்துக்கிட்டு தான் நீங்க போக போறீங்க நிச்சயமா எடுத்துக்கிட்டு தான் போக போறேன் நீ 4 மாசத்து இன்ஸ்டால்மென்ட் பேலன்ஸ் ஒன்னு பணத்தை எடு இல்ல வண்டியை கொடு படுத்தாதைய இப்ப கையில பணமே இல்ல சவாரி கடச்சி எத்தனை நாள் ஆச்சு ஒரு 2 வாரம் நீங்க பொறுத்துக்கங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா தந்தா வேண்டாம் சிவா உன் லொல்லே எனக்கு வேண்டாங்கறேன் ஆள விடு வண்டி எடுத்துக்கிட்டு போங்க நான் தடுக்கல பீடி இல்ல அத வாங்க கூட என்கிட்ட காசு இல்ல
இதுவரையில பணம் கரெக்டா தானே கொடுத்தேன். இனிமேலும் கலட்டா செஞ்சீங்கன்னா நான் தண்ணி அடிச்சு உங்க வீட்டுக்கு வருவேன், சுளுக்கு எடுத்துடுவேன், ரெண்டுல ஒன்ன பாப்பேன். பணமா சுளுக்கா என்ன பத்தி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், என்கிட்ட அனாவசியமா வச்சுக்காதீங்க. நான் போலீஸுக்கு போவேன். ஐயா, போலீஸ் உங்க கூட 24 மணி நேரம் இருப்பாங்களா? எங்கேயோ தனியா உங்க கதையை முடிச்சிடுவேன். அது என்னால முடியும். பாத்திடலாம, என்ன ஒண்ணும் செஞ்சிடாத ஐயா, எனக்கு காசு வேண்டாம், விட்டுரு. அதெல்லாம் வேண்டாம். என்ன மத்தவங்க காசுல பழைக்கிறவன் இல்லனா, பணம் வரும்போது உங்களோட பாக்கியை நான் தீர்த்திடுறேன். போங்க. தனியா வந்து தப்பு. வண்டியா ஏறுங்க. சிங்கிள் ரூம் போட்டிருக்கியா இல்ல டபுள் ரூமா? ஏய், ஃபர்ஸ்ட் நீ எனக்கு தான் அங்க போய் பாத்துக்கலாம். ஏய், தள்ளி தள்ளி போறியா? நெருங்கி உட்காரு, தொழிலுக்கு புதுசா? வாத்தியாரே, செட்டப் என்ன? ஒண்ணும் இல்ல. ஏய், அது என் பர்சனல் மேட்டர். தெரியுது. உள்நாட்டு சரக்கா வெளிநாட்டு சரக்கா எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சாராயம் சப்பி கலக்கல் அப்படின்னா வாண. நமக்கு சரக்கு சப்ளை பண்ற ஆர்மோன்னு ஒருத்தர் இருக்கான், அவனை போய் பார்க்கலாம். புது
எனக்கு என் பொண்டாட்டிக்கும் இந்த விஷயத்துல மட்டும் கடவுள் ரொம்ப கடன் காட்டிட்டாரு. கொஞ்சம் எல்லா இடத்துல இந்த வியாபாரம் நடக்குதா? இந்த காலனில அங்கங்க ரகசியமா கொஞ்சம் நடக்குது. நான் சின்ன முதல் போட்டு இந்த வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு வரேன். எல்லாரும் நம்ம சரக்குதான் வாங்குவாங்க. ஏ காவேரி, நீ ரெண்டு பாக்கெட் சாயம் எடுத்துட்டு வா. சாரு, நம்ம சரக்க டேஸ்ட் பாக்கட்டா. யாரா இருந்தாலும் சரி, கடன் கொடுக்க முடியாது, காசு கொடுத்தா தரேன். இவ இப்படிதான் விடுப்பா. அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். கல்யாணம் முதல் நாளே இந்த பொண்ணு தூக்கிட்டு போயிட்டான். என்னைக்குதான் இந்த படிப்பா வீட்டுல ஒரு முடிவு வருமோ? கேழ்வா, நான் வரும்போதெல்லாம் அவன் ரெடியா இருக்கணும், இல்ல குடும்பத்தை அழிச்சிருவேன். எனக்கே அழுத்திருச்சுன்னு வச்சுக்க, நானே நல்ல மாப்பிள்ளையா பாக்குறேன். எங்களுக்கு தெரியாம சரக்கு வைக்கிறியாம, உடம்பு எப்படி இருக்கு? ஐயோ இல்லீங்க, சாரு கூட கேட்டாரு இல்லைன்னு சொல்லிட்டேன். யார் ராவ? அவரு மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காருங்க. ஆ, அது சரி, கையில இருக்கிற காசு உங்களுக்கு இல்லாததாருங்க. யார் அந்த குதிரைக்காரன்? இவா ரங்கானனோட கூலி பழையில மெயின் ஆளு, சந்திரனு பேரு. எங்கயா இருக்க அந்த ரங்கன்? ஐயா கொஞ்சம் மெதுவா பேசு, அவன் காதுல விழுந்துற போகுது. எதுக்கு நான் பயப்படுறேன்? நம்ம சரக்கு வயிற்றுக்குள்ள போன பிறகு அது கொஞ்சம் சத்தமா பேசக்கூடாதா சார்? அவன் இந்த ஏரியாவிலேயே பெரிய கிங். ஓ, அவ்வளவு பெரிய ஆள? அவனை எதிர்த்து எவனும் சுண்டு வரல கூட நீட்டது. அதான் தப்பு. சுண்டு வரல இல்லடா, கால் கால வச்சு மூஞ்சில் ஒரே மீதி. இது நம்ம உஷா. என்ன மீன் குழம்பு வச்சிருக்கியா? ஆமா சார், இத சாப்பிட்டுட்டு தான் போகணும். அதெல்லாம் இருக்கட்டும், அந்த கிங் பத்தி கொஞ்சம் சொல்லு. அவன் பேர் என்ன? ரங்கண்ணன். அவன் எங்க இருக்கான்? வேணா சார், நீங்க அவனை பார்க்க கூடாதுன்னு நான் உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். அவ்வளவு பெரிய ஆளா? பரவாயில்ல, சும்மா சொல்லு. அவன் பொம்பளை போக்கி சார், போக்கிரி ரவுடி. அவளுக்கு சலாம் போட்டாதான் இங்க வாழ முடியும். வேற வழி இல்லாம நாங்க இப்படி வாடுறோம் சார். அருமுகம் சார், உனக்கும் உனக்கும் ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரை கொடுப்பேன். நான் வித்து வெட்டில்ல. என்ன நம்பினவங்களுக்கு ஏதாவது ஒன்னு நடந்துச்சுன்னா ரெண்டுல ஒண்ணு பார்க்க விட மாட்டேன். இந்த சிவா, அதான் என்னோட கேடாது. நான் தான் அவனை பால் வாங்கிட்டு வர சொன்னேன், நீ போப்பா. அந்த ரங்கனை தட்டி கேக்குறதுக்கு ஒரே ஒருத்தன் இருந்தான். இந்த சின்ன பையனோட அப்பன் பழனி குதிரைக்கு லாடம் கட்டுற வேலையில இருந்தான். அவன ரங்க தீத்து கட்டிட்டான். அவன் பொண்டாட்டியும் அவனையும் வீட்டுக்குள்ள போட்டு ஒழிச்சிட்டான். இந்த பையனுக்கு யாருமே இல்ல, ஆனா அத இந்த கொல்லம்பட்டையில தான் வேலை செஞ்சு பொழைக்கிறான். சரக்கு எடுத்துக்கிட்டீங்க, உங்களை புறப்பட சொன்னாரு. ஏன், என்னாச்சு? போலீஸ் கட்டுப்படி ஜாஸ்தியா இருக்கு, சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பிடுங்க. ரங்கண்ணா நான் சொன்னாரு. ஆமா சார், சரக்கு தூக்கிட்டுமா? ஆ, வெயிட். நீ போய் ஹோட்டல்ல இருந்து லக்கேஜ் எடுத்து வை, நான் டிரைவர் எழுப்பிட்டு வரேன். ஓகே. ஹலோ, கொஞ்சம் எழுந்திரிங்க. ஹலோ, கொஞ்சம் தூங்க விடுங்க. பதேரே, இது நானு, நம்ம போனோம், சீக்கிரம் எழுந்திரிங்க. காலையில போலாம். ஹலோ, என்னப்பா? நாம இப்ப மெட்ராஸ் போனோம். இந்த ராத்திரி இல்லையா, விடிஞ்சதும் போலாமே. முடியாது, முக்கியமான வேலை இருக்கு, கார் எடு. ஐயோ, சாவடிக்கிறாங்களே இந்த டிரைவர் தொழில். இப்படிதான், சரியா சாப்பிடவும் விட மாட்டாங்க, தூங்கவும் விட மாட்டாங்க. என்ன, ஊட்டி விட்டு உடனே கிளம்பிட்டீங்க? சில எதிர்பாராத பிரச்சனை. உங்க மாதிரி ஆளுங்களுக்கு வரும் வரும். அது எப்படி முடியும்? முன்னாடி பாரு, மூடு பண்ணியா. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா? பின்னால போலீஸ் வருது. அவங்க வந்துட்டு போகும். எனி ப்ராப்ளம் இருக்கு? ஓஹோ, செட்டப் இருக்குல்ல. மாமூலை கொடுத்து ஆளை விட்டுடுவாங்க. வேகமா போ, இல்ல சுட்டு பொசுக்கிடுவான். யோ, போறான்ல.
போமா பசங்களா, முதல்ல கார் விட்டு இறங்குங்க. நீ போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸும் காட்டணும், கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துட்டு வா. ஐயோ என்னங்க, யாருங்க இது, என்னாச்சு? கோல்ஃப் கிளப்புக்கு அந்த பக்கம் மலைச்சரிவில் விழுந்து கிடந்தான். அனிதா சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. அங்கிள், அவருக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. நான் எங்க இருக்க? இது ஹாஸ்பிடல்? இல்ல இல்ல, என் வீட்டில் தான் இருக்கீங்க. நீங்க யாரு? ஐ அம் மனோகர். நான் ஒரு ரிட்டையர்ட் மிலிட்ரி மேஜர். உங்களை நான் அந்த மலைச்சரிவுலேருந்து தூக்கிட்டு வந்தேன். அங்கே என்ன நடந்துச்சு? என்னோட வண்டி அந்த பரம்போக்கம் தான் கடத்திட்டு போயிருக்கணும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த பொண்ணு பிச் விடமாட்டேன். எங்கிட்டயே வேலையை காட்டிட்டான். என்னை பத்தி யாரும் தெரியாம சவாரி கூப்பிட்டு அந்த தாடிக்காரடி எனக்கு தெரியும். நீங்க கொஞ்சம் அப்படியே படுக்கிறீங்களா? நான் அந்த காயங்களுக்கு மருந்து போட்டு கட்டு கட்டணும். கட்டு போட்டுக்கிட்டு எல்லாம் படுத்து கிடக்க முடியாது. நடந்தது சொன்னா ஜோசப் அண்ணன் நம்ப போறது இல்ல. சிக்கல் மேல சிக்கல் வருது. ஐயோ முருகா முருகா முருகா. அந்த ஆள் பேசுற பேச்சுல இருந்து நல்லா தெரியுது ஏதோ ஏடா கூடமா நடந்திருக்குன்னு. ஏதோ நடக்காம அந்த ஆள் அங்க விழுந்து கிடப்பானா? ஆனா என்ன நடந்ததுன்னு தெரியலையே. நமக்கு ஏன் இந்த வீண் கவலை எல்லாம்? தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ண போறோம்? அப்புறம் நாலு போலீஸ்காரங்க தேடிக்கிட்டு வருவாங்க, அதோட கோர்ட்டு கேஸ் அலையணும். வேண்டாங்க, அந்த வம்பு வேண்டாம். இங்க பாரு ராதா, எனக்கு என்னமோ அந்த ஆளை பார்த்தா மோசக்காரனா தெரியல. 20 வருஷமா மிலிட்ரியில மேஜரா இருந்தவன். நான் பார்த்த பலதரப்பட்ட கேரக்டர்களை நீ பார்த்திருக்க மாட்டே. ஓகே, நீ என்ன சொல்ற அனிதா? என்ன வம்பு கேட்காதீங்க. முன்பின் தெரியாத ஒரு ஆளுக்காக வேண்டி நீங்க ரெண்டு பேரும் ஏன் சண்டை போட்டுட்டே இருக்கீங்கன்னு தான் எனக்கு புரியல. உங்களுக்கு அவர்கிட்ட சொல்றதுக்கு சங்கடமா இருந்தா நான் வேணா சொல்றேன்.
ஏய் என்ன இது என் பேரு சிவா நான் ஒரு டாக்ஸி டிரைவர் அந்த மலைச்சரில் வந்து காப்பாத்தி எனக்கு சிகிச்சை பண்ணதுக்கு நன்றி என்ன தேடி உங்க வீட்டுக்கு போலீஸ் வந்து தொந்தரவு கொடுக்கறத நான் விரும்பல இந்த கால் கட்டோட உன்னால நடக்க முடியாது போய் படு என் உயிரை காப்பாத்தின உங்களுக்கும் என் மேல அன்பு காட்டின உங்க வைஃபுக்கும் பிரச்சனையா இருக்க கூடாதான் நான் போறேன் நீங்க எனக்கு செஞ்ச உதவியை நான் லைஃப்ல மறக்க மாட்டேன் நான் போயிட்டு வரங்க இங்க பாருங்க இந்த நிலையில அவர் போக வேண்டாம் ஐ அம் சாரி நான் பேசின தப்பா எடுத்துக்காதீங்க இல்ல மேடம் நீங்க ஒண்ணும் தப்பா சொல்லல என் வழியில என்ன போக விடுங்க மிஸ்டர் சிவா உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு உங்களை நான் இங்க கூட்டிட்டு வரல அதனால எப்போ எப்படி அனுப்பணும்னு எனக்கு நல்லா தெரியும் நோ இட்ஸ் மை ஆர்டர் கோ இன்சைட் அப்படிலாம் கத்த கூட நேத்து அக்கா சொன்னங்கல்ல நான் அப்படிதான் நீ கூப்பிடுவேன் நீ ஆயிடு அதை கேக்குறதுக்கு நீ என்ன அக்காவோட செக்ரட்டரியா நீ திருந்தவே மாட்டேன் டேய் அங்க போய் என்னடா பண்ண போற இப்போ ஏய் ரகு அப்படிலாம் எட்டி பார்க்கடா தப்பு ஏய் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் என்னடா என்ன யார் இது தெரியாதா இவர்தான் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறவரு உனக்கு எப்படிடா தெரியும் உண்மையா பொய்யானே அவரே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அங்கிள் அக்காவோட அங்கிள் உண்மையா அப்படிதானே கேட்டியா ஏய் என்னங்க வாங்க கோழி எடுத்து போய் நம்ம முதலாளி அம்மா பாத்துட்டு வரேன் நீ சீக்கிரம் வந்துரு நான் மார்க்கெட்டுக்கு போகணும் எத்தனை 20ஆ அப்போ இந்த டாக்ஸி டிரைவர் தொழிலுக்கு எப்படி வந்தீங்க மெக்கானிக் ஷாப்ல வேலை செய்யறப்பவே கத்துக்கிட்டேன் டிரைவிங்க கையில இருந்த காசையும் ஜோசப்பன்ன கொடுத்த காசையும் வச்சு ஒரு கார் வாங்கினேன் ஜோசப்பன்ன 1 ரூபாய்க்கு 50 பைசா வட்டி வாங்குற ஆளு பிசினஸ் ஓரளவுக்கு சுமாரா ஓடிக்கிட்டு தான் இருந்தது இந்த நிலைமையில என்ன பண்றது என் காரும் காணாம போயிடுச்சு எப்படி பொழப்பு நடத்துறது நீங்களே சொல்லுங்க நாம காலையில ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் டிஎஸ்பி வர்மா என் க்ளோஸ் ஃப்ரெண்டு எப்படியும் காரை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு நாம எப்படியும் ரெண்டுல ஒண்ணு பார்த்தணும் இல்ல எனக்கு தெரிஞ்ச வரையில அந்த கூட்டத்துக்கு நிறைய அரசியல்வாதிங்க ஆதரவு இருக்கு தொட்டப்பெட்டாவில டாப் சிலிப்பில் எங்கேயோ அவங்க முகாம் இருக்கு ரெண்டு மூணு தரம் ரைட் நடத்தியும் எந்த ஒரு துப்பும் கிடைக்கல அன்னைக்கு ராத்திரி சிவாவோட காரை ஃபாலோ பண்ணது உங்க போலீஸ்காரங்க தானே இல்ல அவங்க சென்ட்ரல் எக்ஸைஸ் ஆபீசருங்க எங்க வண்டியை பயன்படுத்தி ரைட் நடத்தியிருக்காங்க இப்ப என்ன பண்ண போறீங்க இங்க ஊட்டியில தங்க போறீங்களா இல்ல மெட்ராஸ் போக போறீங்களா வண்டி இல்லாம அங்க போக முடியாது சார் என் கார் விஷயம் கண்டுபிடிச்சு தரேன் யூ டோன்ட் வரி எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் விவரம் தெரிவிச்சிருக்கேன் ரெண்டு மூணு நாள்ல உங்க கார் நிச்சயம் கிடைச்சிரும் இத்தனை நாள்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கிடைக்கலையா சார் இப்பதானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் வர்மா நீ ஒரு வேலை செய் ஏதாவது துப்பு கிடைச்சா நீ வீட்டுக்கு போன் பண்ணு ஆகட்டும் அப்போ நான் வரட்டேன் அம்மா நீ என்ன வீட்டு பக்கம் ஆளே காணோம் ஊட்டிக்கு கவர்னர் வந்திருந்தாருல அதான் பிஸியா இருந்து வரேன் வாங்க இப்போ என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல ஜோசப் அண்ணன் கிட்ட போன் பண்ணி போய் சொன்னேன் பழனிக்கு ஒரு சவாரிக்கு போறேன் அடுத்த வாரம் வரதா சொல்லிருக்கேன் என்ன பண்ண போறேன்னு தெரியல நடந்த விஷயத்தை எல்லாம் அவர்கிட்ட சொல்லிட வேண்டியதானே உங்களுக்கு தெரியாதுங்க வண்டி காணா போச்சுன்னு மட்டும் அவர் தெரிஞ்சதுன்னா அடுத்த நிமிஷமே இங்க வருவாரு என்ன ஒரு வழியாக்கிடுவாரு அதெல்லாம் இருக்கட்டும் சிவா கார் கிடைச்சதுக்கு அப்புறமா நீ மெட்ராஸுக்கு போயேன் அது வரைக்கும் இங்கேயே இருந்துரு என்ன மாறாத நீங்க சொன்னா சரி சார் இந்த வேன் யாருது எல்லாம் ஐயாவோட கைங்கரியம் அதுலதான் கோழிகளை மார்க்கெட் கொண்டு போய் வியாபாரம் பண்ணுவாங்க என் கைங்கரியம் ஒண்ணும் இல்ல முதல்ல ஒரு வேலைக்காரா இருந்தா ஆரம்பத்துல ஒழுங்கா தான் இருந்தான் போக போக பணத்தை சுருட்ட ஆரம்பிச்சான் கையும் களவுமா பிடிச்சி நான் மூட்டை கட்டி அனுப்பிட்டேன் அன்னையில இருந்து வேன் இங்க தான் இருக்கு துருப்பிடிக்கிறதுக்கு முன்னால வித்துட்டா சரி நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் இந்த வேனை ஓட்டுறேன்
இந்த வீட்ல சும்மா இருக்கறத விட இப்படி ஏதாவது வேலை செய்யற. இல்ல நீ பிகாம் படிச்சிருக்க, நீ போய் இந்த வேலைய. ஐயோ நான் அந்த மாதிரி நினைக்க மாட்டேங்க. கஷ்டப்பட்டு உழைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும். என்ன ராதா? சிவா எதுவும் நினைக்கலனா ஓகே. குட். உன் கொள்கை பாராட்டுறேன். அனிதா எங்க? அவகிட்டயே ஒரு வார்த்தை கேட்டுட்டோம்னா ரூம்ல படுத்துக்கிட்டு இருக்கா. என்னமாச்சு? டெல்லியில இருக்கிற உங்க அம்மா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. அனிதாவோட மம்மி டாடி டெல்லியில இருக்காங்க. அவ என் அக்காவோட பொண்ணு, கருவேப்பில குத்து மாதிரி ஒரே பொண்ணு. ஆனா அவ அப்பா அம்மாவுக்கு கிடைக்க வேண்டிய பாசத்தை இவ எங்க மேல வச்சிருக்கா. சின்ன வயசுல இருந்து எங்க ரெண்டு பேருடைய தோல் மேலதான் அவ வளர்ந்தா. லெட்டர்ல என்ன எழுதிருக்காங்கம்மா? என்னன்னு தெரியலீங்க. லெட்டர் படிச்சதுல இருந்து அனிதாவோட முகம் வாடி போச்சு. திரும்பி போகணுங்கிற கவலையே என்னவோ. யோ என்னது? என்ன இருக்கிற போட்டி போறாதுன்னு புதுசா நீ வேறையா? உன்ன முதல்ல பார்த்தப்பவே மனசுல தோணிச்சு ஒரு தொந்தரவு பாட்டின்னு. டேய் குட்டி, என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. மிரட்டுறியா? இதுக்கெல்லாம் பயப்படுறவ நான் இல்ல. கோழி கோழி, ஐயா வாங்க, அம்மா வாங்க, கோழி வாங்கலையா? வாங்கட்டுமா? வாங்க, நாட்டு கோழி, போத்தா கோழி, முட்டை கோழி, எல்லா கோழி இருக்கு. ஒரு கிலோ 35 ரூபாய் தான். வாங்க கோழி வாங்குங்க. ஐயா கோழி வாங்கலையா? அம்மா கவுண்டரே கோழி வாங்குறீங்களா? என்ன விலைமா? 35 ரூபாய் தான். இந்த விலை அந்த கோழிக்கா? இந்த கோழிக்கா? ஓய் பல்ல உடைச்சிடுவேன். ஒரு நல்ல கோழி குடுமா. ஒரு கால் கிலோ கூட இருக்கு, பரவாயில்லைங்களா? கேட்டு போடு, அதையும் வாங்கிக்கிறேன். காபி காபி, சூடான காபி காபி. என்னன்னு தலையில கைய வச்சுட்டு உட்கார்ந்துட்டீங்க? ஒண்ணு இல்ல. நீங்க இப்படி வாய மூடிட்டு இருந்தா ஒண்ணு நடக்காது. சத்தம் போட்டு கூவுங்க, கோழி கோழி. அப்பவா கூட்ட வர? நமக்கிட்ட செட்டியார முறுக்கு, சரக்கு முறுக்கு வேணுங்கிற வந்து வாங்கிட்டு போட்டோம். அப்புறம் சீக்கிரம் வீட்டுக்கு போடி. ஆறுமுகம் என்ன ஊத்தியா? அதுவா? ஐயாமா வாங்க, நாட்டு கோழி போந்தா கோழி கிலோ 35 ரூபாய். யாரும் தூங்கலையா? உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். அப்பா முருகா, எனக்காகவே இந்த பூமியில மூணு ஜீவங்க தூங்காம காத்திருக்கு. குடிச்சிருக்கா? இல்ல குளிச்சிருக்கான். ஆமா, வியாபாரம் எப்படி? கலக்கிட்ட ஒரு கோழி வித்த. மேஜர் சார், நம்மள அந்த சின்ன குட்டி அதா லட்சுமி ஒரே அடியா தோக்கடிச்சுதா. ரெண்டுல ஒண்ணு பாக்காம நான் விடமாட்டேன். நாளைக்கு நான் யாருன்னு நிரூபிக்கிறேன். சரி சரி, நாம காலையில பேசிக்கலாம். நீ போய் படு. குட் நைட். குட் நைட். காட்டுக்கு இழுத்தரே பாடத்தான். யார ராத்திரி நேரத்துல ராக்கெட் விடுறது? மேஜர் சாரா? வெக்கம் கட்டு வியாபாரத்துல தோத்துட்டு தண்ணி அடிச்சு இங்கே வந்தது எனக்கு தெரியும். பாட்டிமா இன்னும் கொஞ்சம் குடி. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இன்னொரு கிளாஸ் வேணும். போதுமா, எல்லாம் சொன்ன மாதிரி செய்ய, இன்னொரு கிளாஸ் கூட தரேன். சரக்கு அடிச்சுட்டேன்ல பாரு. யோ கிழவி கவுத்துறாத இல்ல, என்ன இருந்தா லட்சுமி அவ பேத்தி தானே. ஒரு கிளாஸ் சரக்கு கொடுத்தாலே இந்த கிழவி சொந்த பந்தெல்லாம் பாக்காது. பாருங்க. நிறுத்த நீ நிறுத்த. என்ன பாட்டிமா, இன்னைக்கு காலையிலே குடிச்சு வந்தியா? நான் குடிப்பேன், கும்மாளம் போடுவேன், எதுவும் செய்வேன். நீ யாருன்னு கேட்ட?
தானமும் வந்து வியாதி பிடிச்ச கோயிலை விட்டு காப்பாக்குறியா? நானும் அப்படி சொல்லிட்டு உனக்கு எது கேடு வந்துச்சு? கேடு உனக்குதா. இங்க பாருங்க, செத்த கோயில் விக்கிறா. யார ஆளாங்க? இத பாரு, வியாதி பிடிச்ச கோயில். எங்கிட்ட அனௌன்ஸ் வச்சுக்கடா. அப்புறம் பாரு கோழி எப்படி வந்தானே. இதெல்லாம் போயிட்டு வந்து. இல்ல இல்ல, நான் உண்மையை தான் சொல்றேன். வியாதி பிடிச்ச கோழி. யாரும் ஆளாங்க? டமா கோழி எப்படி குடும்ப பணத்தை வாங்க வாங்க. நல்ல கோழி, கறி கோழி. என்ன விலை? விலை கம்மி தான், 30 ரூபாய். 30 ரூபாயா? 35 ரூபாய் சொல்றாங்க. அட, அவங்க எல்லாம் ஏமாத்தி விக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆள் இல்ல. தரமா எல்லாருக்கும் தர. கவிதையூரும் கந்த தீசும் காதல் நெஞ்சம் அள்ளி வீசும் சிரித்து பாடும் பொன்னாங்கனி மனோரதம் வரும் மாலை நேரம். கவிதையூரும் கந்த தீசும் காதல் நெஞ்சம் அள்ளி வீசும் நான் போய் சூடா முறுக்கு வாங்கிட்டு வர்றேன். வேண்டாம், நான் போறேன்.
போயிடாதீங்கன்னா இதை வந்துட்டேன். கடை பக்கத்தில் தானே இருக்கு. உஷா, அண்ணனுக்கு கவனிக்க வேண்டியதை நல்லா கவனி. கதவை சாத்திய. லைட் அணைக்கட்டா. லைட். ராஜப்பா வரமாட்டாங்க. கூட்டி கொடுக்கறீங்க. ராத்திரி நேரத்துல இந்த வீட்டை தேடி வரவங்க எல்லாம் அந்த நினைப்போடுதான் வந்து போவாங்க. நீங்களும் அந்த மாதிரியான ஆளுதான் நினைச்சிட்டோம். மன்னிச்சிடுங்க. இது ஒரு பழப்பா. ஏன் இப்படி மானத்தை வித்து பழைக்கிறீங்க? அது வந்து சார் வயிற்று பழப்புக்குன்னு சொல்லாத. எல்லா வேசியும் சொல்ற அதே நியாயத்தை இவ அண்ணனா நீ உன் வாயால சொல்லாத. இல்ல சார், நான் ஒன்னும் நியாயப்படுத்த முயற்சிக்கல. இதுக்கெல்லாம் குற்றவாளி அந்த ஆண்டவனை தவிர வேற யாருமே இல்ல சார். போறீங்களா? அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில விவரம் சொல்ல விரும்புறேன். விட்டுடுங்க, அவர் போட்டுள்ளே. இல்லம்மா, சொன்னாத்தான் என் நெஞ்சில இருக்கிற பாரம் குறையும். இவ ஒருத்தி தான் எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க இருக்கா. இவளுக்கு ஆதரவு நான் தான். இவளை ஒருத்த கையில ஒப்படைக்கணும்னு என்கிட்ட இருந்த பணம் பொருள் எல்லாத்தையும் சேர்த்து பாடுபட்டேன். அப்பா அம்மான்னு யாரும் இல்லாத அனாதையா கண்ணன் ஒருத்தன் வந்தான். தஞ்சாவூர்ல இருந்து இங்க வந்து ரங்கண்ணன் கிட்ட டிரைவரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். உஷாவுக்கு அவ மேல காதல், அவனும் அவளை நெருக்கமா காதலிச்சான். ரெண்டு பேருக்கும் பொருத்தமா இருக்கிறதா எனக்கு மனசுல பட்டுது. ஜாதி மதம் எல்லாம் நான் பார்க்கல. எதிர்ப்பே தெரிவிக்கல. கல்யாணத்துக்கு நகை வாங்கறதுக்கு பணம் கொடுத்து உதவி செஞ்சான். வேண்டான்னு சொல்லியும் வற்புறுத்தி பணம் கொடுத்தான். உண்மையிலேயே இவளும் நானும் கண்ட கனவோட கல்யாணம் நல்லா நடந்துச்சு. கண்ண உஷாவை அவனோட வீட்டு கூட்டிட்டு போனான். கதவு தரப்பா. என்ன சந்துரு? இது மாப்பிள்ள. பொறுக்கி நாய் என்னோட உஷாவுக்கு நகை வாங்க கொடுத்த பணம் கற்ப வில பேச கொடுத்த பணம் தாங்கிறத புரிஞ்சுக்க தவறிட்டேன். அப்புறம் என்னாச்சு? மறுநாள் காலையில உஷா வந்து கதறி அழுததை பார்த்து தாங்க முடியாம நான் போனேன். ரங்கம் கிட்ட நியாயம் கேட்க போனேன். அவனோட கூலிப்பட என்ன அடி அடின்னு அடிச்சு மூச்சு பேச்சு இல்லாம இங்க கொண்டு வந்து போட்டுட்டாங்க. அடிபட்டு நான் கிடந்தப்ப உயிரோட இருக்கனா செத்தனான்னு கேட்க ஒரு பையன் எட்டி பார்க்கல. கடைசியில ஒருவேளை கஞ்சி குடிக்கவோ மருந்து வாங்கவோ இவ முந்தான விரிக்க வேண்டிய எல்லாம் ஏற்பட்டுருச்சு. என் உடம்புல இப்ப பேருக்கு தான் உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்கு. நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன் ஆயிட்டேன் சார். அது சரி, இப்ப கண்ண எங்க இருக்க? அன்னைக்குதான் கடைசியா பார்த்தோம். கண்ண எங்க போனான்னே தெரியல. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு மெண்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதா கேள்விப்பட்டு தேடி போனேன். அவன் அங்கேயும் காணல. கடன் தரமாட்டேன்னு சொன்னா மனசு வருத்தப்படுற. ஆனா நான் என்ன பண்றது? நீ தான் மனசு வைக்க மாட்டேங்கிற. என்ன ராத்திரி வரவா? பொறுக்கி. அட என்னம்மா, இந்திய அரசாங்கம் அடிக்கிற பணத்தை தான் நானும் கொடுக்கறேன். யோ, உடம்பு எப்படி இருக்கு? இந்தக்கா, உன்னை யாருக்கா இங்க மார்க்கெட்டுக்கெல்லாம் வர சொன்னது? இனிமே இந்த மாதிரி ஆளுங்க கிட்டலாம் வச்சுக்காத. உனக்கு என்ன வேணாலும் சொல்லு, நானே வாங்கி கொண்டு தரேன். அனாவசியமா உன் சொந்த விஷயத்துல நான் தலையிடுறேன்னு தப்பா நினைக்காத. உன்னை நான் என் கூட பிறந்த தங்கச்சியை நினைச்சு இந்த விஷயத்த சொல்றேன். இனிமேலாவது இந்த தப்பான வழியில போகாத.
வேலு போடா இங்க. அச்சே சீக்கிரம் வா. என்ன ஊரை விட்டு போலையா? படுத்த படுக்கையா இருக்கு, அப்பாவை கூட்டிட்டு எப்படி போக முடியும்? போக வைக்க. இதோ பாரு, இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள திரும்பி வருவேன். அதுக்குள்ள இந்த இடத்த காலி பண்ணணும், இல்ல தீ விடுவேன் மாவான. ஏய் அவுத்து போட்டு ஆடுறா, போங்கடா நாய்களா. சோமாரி பசங்க, சே தள்ளி போங்கடா. மூஞ்சிக்கு ஒரு தப்பட. பாவம் வேல், இங்க குடியிருக்கிற வீடு குடிசை எல்லாம் அந்த ரங்கனுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறாங்க. வாடகை பணம் சரியா கொடுக்கறது இல்லைன்னு சொல்லி இவங்களை காலி பண்ண வைக்கிறான். ஆனா உண்மை அது இல்ல. இந்த வேலுவுக்கு அழகான தங்கச்சி இருக்கா, அந்த சந்திரவுக்கு அவ மேல ஒரு கண்ணு. இத தெரிஞ்சுக்கிட்ட வேலு என்ன பண்ணா தெரியுமா? மேட்டுப்பாளையத்துல அக்கா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டான். அதுதான் இவனுக்கு இப்படி ஒரு ஆத்திரம். கொஞ்சம் கவனிங்க, நீங்க எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க. ஒரு குடும்பம் இந்த ஊரை விட்டு போகுது, எதனால? அதுக்கு காரணம் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு ரவுடி உங்களை விரட்டி அடிக்கிறான். யார் அவன்? மன்னிச்சிருங்க, உங்களுக்கு சொல்ற அளவுக்கு பெருசா எனக்கு வயசு இல்ல. பரவாயில்ல, நீ பேச வேண்டியத பேசு, எங்களுக்கு புரியும். நீ புத்திசாலித்தனமா பேசுறப்போ நீ பெரிய மனுஷன், பேசு. வேலுவோட குடும்பம் இங்க இருந்து போக கூடாது, அதுக்கு நாம இப்ப முடிவெடுக்கணும். இல்லன்னா இந்த குடும்பத்துக்கு ஏற்பட்ட கதி நாளைக்கு உங்களுக்கும் ஏற்படும். உங்க வீட்டு பொண்ணுங்க போற வரவ விரல தொட்டு நாக்கில வைக்கிற ஊருகா இல்ல. உங்க வீட்டு பொண்ணுங்களோட மானம் கடையில விக்கிற சரக்கு இல்ல. ஒவ்வொரு வீட்டு ஆம்படையும் இத உணர்ந்து இப்ப ஒன்னா சேரணும். அநீதியை தட்டி கேட்கறதுக்கு கடவுள் அவதாரம் எடுத்து வருவாரு. நீங்க சும்மா இருந்துடாதீங்க. முரத்தால புளி அடிச்சு விரட்ட பொம்பளை இங்க வாழ்ந்த பூமி இது. நீங்க ஒவ்வொருத்தரும் அவதாரம் எடுக்கணும். சட்டவிரோத சக்திகளுக்கும் கூலி படைகளுக்கும் நாம பாடம் கற்பிக்கணும். நீங்க எதிர்க்காத வரைக்கும் தான் அவங்க இப்படி எல்லாம் ஆட்டம் போடுவாங்க. எதிர்க்க ஆரம்பிச்சுட்டா ரவுடிங்க இல்ல, எல்லா பொறுக்கி நாய்களும் உங்களுக்கு சலாம் போட்டு பத்தடி ஒதுங்கி போவாங்க. அப்புறம் உங்களை அசைக்க இந்த உலகத்துல எந்த கொம்பனாலும் முடியாது. கழுவா எழுந்துடா. நான் என்ன சொல்லிட்டு போனேன்? ஆ எல்லாரையும் கொன்னுடும் ஜாக்கிரதை.
என்னம்மா மார்க்கெட் ராணி அடக்க ஒடுக்குமா நிக்கிற என்னாச்சு ஒண்ணும் இல்ல ஏய் குட்டி எதுலயுமே ரெண்டுல ஒண்ணு பாத்துட்டு தான் விடுவேன் என் பலத்தை புரிஞ்சுகிட்டு இருப்பியே புரிஞ்சுகிட்டேன் ஆனா இன்னைக்கு உன்னோட கோழி எல்லாம் வித்து கொடுத்துட்டு தான் நான் போவேன் அப்புறம் பாவாடைய தூக்கி வச்சுக்கிட்டு ஆம்பளைங்க மயக்கிற மாதிரி நிக்காத பொறுக்கி அவனாவது இங்க வருவான் அலேக் ஆயிடுவேன் ஏய் சரிம்மா நீ உன் குறும்பத்தனத்தை விட்டுட்ட அப்புறம் உன் கவர்ச்சியே போயிடும் ரங்கண்ணனோட சக்தி என்னன்னு அவனுக்கு கொஞ்சம் காட்டுங்கடா நில்லு நில்லு ஏம்பா அந்த ரங்க ஏன் இங்க வரல என்ன கண்டா பயமா இல்ல கொஞ்ச நாள் அவனை பாக்கணும்னு ஆசையா இருக்கு வருவான்ல சூறாவளி காத்து வரும் வந்த மாதிரியே போகும் அதோட சேதம் அப்படியே இருக்கும் வேண்டா சூறாவளி காத்த பாக்கணுமா அழிஞ்சிடுவடா சந்திரு சிவன் இருக்கிறது கைலாசத்துல அதாவது இமயமலை உச்சியில அந்த மாதிரி சக்தி உள்ள இந்த சிவாவை எந்த சூறாவளியும் எதுவும் செய்ய முடியாது என்னடா வேடிக்கை டியூட்டில ஜாயின் பண்றப்பவே எல்லா ஆபீசர்களும் சொன்னாங்க ரங்க ஒரு ரவுடி அரசியல் செல்வாக்கு உள்ளவன் அவன் வம்புக்கு போக வேண்டாம்னு சொன்னாங்க இங்க ஊட்டியில இருக்கிற போலீஸ் போர்ஸை காட்டிலும் அவன் ஸ்ட்ராங்கான ஆளாம் அரசாங்கத்தில் கிடைக்கிற சம்பளத்தை விட அவன் கைக்கூலியா வாங்குற ஆளுகள் இங்க நிறைய இருக்காங்களாம் எனக்கு ஒரு உதவி செய்யணும் சார் அந்த காலனில இருக்கிற ஏழை ஜனங்கள் அவனோட அடியாட்கள் தொந்தரவு பண்ணக்கூடாது ஊதின அணைஞ்சு போற அகல் விளக்கு மாதிரியானது அவங்களோட வாழ்க்கை என்னால அவங்க கொஞ்ச நாளைக்கு அங்கே போலீஸ் பந்தோபஸ்து போட முடியும் ஆனா நீ மட்டும் ஜாக்கிரதையா இருக்கணும் அவங்களை எப்படி சமாளிக்கிறது எனக்கு தெரியும் சார் எதுக்கும் நான் தயாரா தான் இருக்கேன் இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் வர சார் லட்சுமி அடிபட்டுச்சா இல்ல ஒண்ணு இல்ல நான் தான் கவனம் இல்லாம ரோட்ல ஓடி வந்தேன் என் தப்புதான் என்னாச்சு நடக்க முடியலையா லேசன் அடிதான் வீட்டுக்கு போய் மருந்து போட்டா சரியாயிடும் நானே கொண்டு போய் விடுறேன் வா ஏண்டி லட்சுமி நல்லா விழுந்தப்போ விழர்தான் விழுந்த ஒரு பெரிய தொகை கிடைக்கிற மாதிரி விழுந்திருக்க கூடாதா லட்சுமி நீர் என்ன இது மளிகை சாமான் வாங்கிட்டு வந்திருக்க எதுக்கு இதெல்லாம் நல்லா கேட்ட வீட்ல எதை வச்சு சமைக்கிறது சாப்பாட்டுக்கு நானும் தயார் ரொம்ப சந்தோஷம் உஷா நீ இங்க தான் இருக்கியா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு தோணுது என்ன செஞ்சாலும் எனக்கு கிடைக்காதுன்னு தெரியும் எனக்கு அந்த தகுதியே இல்ல ஆனா இப்படி குடிகாரன் ஆயிட்டாருன்னு கேள்விப்பட்டிருப்போம் யாரு நடு தெருவில் பிச்சை எடுத்து குடிக்கிறாரா
எங்கேயோ நிம்மதி அவர் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நினைச்சு சந்தோஷமா இருந்த. நீ யார பத்தி இப்படி பேசிக்கிட்டே போற? கண்ணனத்தான். நான் தற்கொலை செஞ்சுக்கலாம்னு நினைச்சிருந்தோம். அப்படி செஞ்சுக்காம காத்திருக்கிறது அவரை திரும்பவும் பார்க்க முடியுங்கிற நம்பிக்கையிலதான். இதெல்லாம் உங்ககிட்ட வந்து சொல்ற உரிமை எனக்கு இல்லைன்னு தெரியும். இருந்தாலும் சொல்லணும்னு மனசுல பட்டது. நீங்க அவரை பார்த்து அவர்கிட்ட பேசி அவரோட மனச மாத்தி வைங்க. ராஜபண்ண போய் பார்த்தாரு, அவரை திட்டி அனுப்பிட்டாரு. நடத்த கெட்டு போன என்ன பத்தி நினைச்சு வேதனைப்படாம என்ன மறந்துட சொல்லுங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா வாழ சொல்லுங்க. சார், ப்ளீஸ் கிவ் மீ 1 ரூபீஸ் சார். இந்த பா 2 ரூபாயை வச்சுக்க. தேங்க் யூ சார். அம்மாமா 1 ரூபா இருந்தா கொடுங்கம்மா, ரொம்ப பசிக்குது சார். 1 ரூபீஸ் சார். டேய் போடா, தண்ணி இருக்கிறதுக்கு காசு கட்ட அடிச்சிருவா. இல்ல சார் சாப்பாடு. என்ன சார் புது ஜோடியா? ஒன்ன பார்த்து கூட்டிட்டு போங்க, எவனாவது தள்ளிட்டு போயிட போறான். என்னடா சொல்ல பொறுக்கி ராஸ்கல். ராஜப்பா இவனை வீட்டுக்கு எடுத்துட்டு போ. இல்ல நான் எங்கயும் வரமாட்டேன். நீ தாலி கட்ட பொண்டாடி கிட்ட தான் கூட்டிட்டு போறோம். இல்ல என்னால அங்க வர முடியாது. டேய் இப்படி பிச்சை எடுத்து குடிக்கிறீ, வெக்கமா இல்ல? குடிக்காம வேற என்ன செய்ய சொல்றீங்க? ஓ பொண்டாட்டி அந்த திருட்டு பசங்க கற்பழிச்சப்போ உன்னால என்ன செய்ய முடிஞ்சது? உன்னால தடுக்க முடிஞ்சதா? சரி போட்டோம், தைரியமா அவளை மறுபடியும் ஏத்துக்க முடிஞ்சதா? நீ ஓடி போன பேடியாச்ச. போதும், நிறுத்துங்க. இனி நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். கண்ணா, உஷா சொல்லித்தான் அவனை பார்க்க வந்த. உன்னோட இந்த நிலைமையை கேள்விப்பட்டு அவ எவ்வளவு வேதனை பண்றான் உங்களுக்கு தெரியுமா? அவளுக்காக நீ ஏதாவது செய்யக்கூடாத. எனக்கு அவ திரும்ப வேணும். அவ கூட ஒரு புது வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா? அவ கெட்டு போனவ, நடந்தது ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு எதுவும் நினைவில்ல, நினைக்கவும் விரும்பல. ஒரு புது வாழ்க்கை எனக்கு அது போதும். உஷா எனக்கு திரும்ப வேணும். அக்கா சந்தோஷம் தானே? இன்னைக்கு நடக்காதுன்னு தெரிஞ்சிருந்தோம். நான் என்னென்னவோ கனவு கண்டேன். என்னால இப்பவும் நம்ப முடியல திரும்ப வந்துட்டாருன்னு. ஏங்க நிக்கிற? என்ன பரிசு கொடுக்க போற? இன்னைக்கு அவளுக்கு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. நான் ஒண்ணு கொடுக்கல. கொடுக்க மாட்டியே, நீதான் கருமி நம்பர் வந்தாச்ச. சரி கால் எப்படி இருக்கு? ஐயோ இன்னும் கொஞ்சம் வலி இருக்கு. அடிபட்டது போச்சா? ஐயோ போச்சு. ஏமா வாயாடி, உன் சூழ்ச்சி எல்லாம் எனக்கு தெரியாதா? குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? நான் குடிப்பேன், கும்மாளம் போடுவேன். மாப்பிள்ளைய எப்படியோ கொண்டு வந்துட்டீங்க. மேலா நாதஸ்வரம் எல்லாம் வேணாமா? மேலா நாதஸ்வரம் குத்து விளக்கு எல்லாம் இருக்கு நம்ம மனசுல. போ வலது கால உள்ள வச்சு போப்பா. என்ன இத? என் கண் கண்ட தெய்வங்க நீங்க. போ. என்ன எல்லாரும் ஜாலியா விருந்து சாப்பிடலாமா? முதல்ல அவங்களை அனுப்பி வைப்போம். கண்ணனும் உஷாவும் வாழ்க்கையின் உச்சக்கட்டத்துக்கு போட்டோம், அதுக்கு இந்த ஒரு ராத்திரி போறாது. பூந்து விளையாடட்டும். ஆறுமுகம் சார், எனக்கு ஒரு ஃபுல் பாட்டில் வேணும். ரெடி ரெடி. வாடி நீ போல போடி. என்ன சொல்றது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல நீங்க எடுத்த காலி பண்ணுங்க. லட்சுமி நீ வரியா? யாராவது நம்ம முத்துதான். டேய் முத்து, உன் ஆளை கூட்டிட்டு போடா. இவன் வேற வேலைக்கு சரியா சாப்பிடுறானோ தூங்குறானோ தெரியல, எப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணு பின்னாலேயே சுத்துறான். எடுக்கிறேன் போய் எப்பயும் அதை பாத்துருக்கிய ராஜப்பா? இல்ல என் வாழ்க்கையில நான் எப்பவுமே பார்த்ததில்ல. 12 வருஷத்துக்கு ஒரு தரம் தான் பூக்கும். அத பாக்குறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஆனா அந்த பொண்ணு மாப்பிள்ள கண்ண பாக்கலாம், குறிஞ்சி பங்கதான் பூத்து இருக்கு. என் வாழ்க்கையில பொண்ணான நாள். சரி நான் போயிடுறேன், குட் நைட். இந்த கண்டிஷன்ல வண்டி ஓட்டிட்டு போகணுமா? இந்த கண்டிஷன்ல வண்டிய நான் ஓட்ட மாட்டேன். அப்படியா? வண்டி தான் என்ன ஓட்டம். இந்த ஆளு மனுஷ உருவத்துல வந்த தெய்வம். Thank you.
நான்தாண்டா ரங்கண்ண. என்ன தைரியம் இருந்தா எங்க ஆளுங்கிட்டே மோதுவ? ஏரியாவுக்கு ஒரு தாதா தாண்டா இருக்க முடியும். இங்க நானாடா தாதா. இங்க நான் வச்சதாண்டா சட்டம். நான் குறி வச்ச குட்டி எனக்கு அடிமை. இங்க என் கண்ணில் பட்ட பொருள் எனக்கு தான் சொந்தம். நேரம் பிடிக்குமோ உன் முடிவுக்கு அவ்வளவு நேரம் தாண்டா. ஆனா நான் உன்ன கொல்ல மாட்டேன். ஏன்னா நீ ரங்கனை புரிஞ்சுக்கிட்டா போதும். நாளைக்கு விடியறதுக்குள்ள நீ இந்த ஊர்ல இல்லாம இருக்கிறது உனக்கு நல்லது. குட் மார்னிங். குட் மார்னிங். உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. என்னையா? யாரு? மிஸ்டர் ஜோசப்பா. அவன் பயணியில் இருக்கிறதால அன்னைக்கு போன்ல சொன்னான். ஆளு காணாம போனது நம்ம தாச விட்டு அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் மொத்தத்தையும் தேட சொன்னேன். இவனோட நடவுட பாவனையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் தேடி ஆகணும். உங்களை ஏமாத்தணுங்கிற எண்ணம் எல்லாம் சிவாவுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ஏதோ உங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் தான் அவன் இப்ப உயிரோட இருக்கிறது. அப்புறம் நாங்க இந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நொண்டி காரணம் எல்லாம் நிறைய சொல்லலாம். அதையெல்லாம் அப்படியே நம்பிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒண்ணும் முட்டா. என்ன சிவா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்ன தலையில கட்டு? உன்னோட ரவுடித்தனத்தெல்லாம் இங்கேயும் காட்ட ஆரம்பிச்சியா? கொஞ்சம் தனியா வாயா. தனியா வர்ற வேலையெல்லாம் வேண்டாம். ஆளை விடு. எது பேசுறதா இருந்தாலும் இங்கே பேசு. யோ வாயா. நானும் வரலங்கிறல்ல. இவன் தனியா கூட்டு போய் மனசை மாத்துவான், இல்லைனா வண்டி ஏத்தி கொண்டுடுவேன் மிரட்டுவான். ரொம்ப மோசமானவன். சிவா, இப்ப நீ செய்ய வேண்டியதெல்லாம் மிஸ்டர் ஜோசப் கூட பேசி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்க. ஒரு காம்ப்ரமைஸும் வேண்டாம். பணம் கையில கிடைச்சாதான் நான் இருந்து போவேன், இல்லைனா நான் வேற வழியில போக வேண்டியிருக்கும். அப்ப நீ போன மாதிரிதான். மேஜர் சார், இவனுக்கு என்ன ஏத்தம் கவனிச்சிங்களா? டேய், நான் உனக்கு கடனை கொடுத்த காசு வேணடா கேக்குறேன். தான தர்மம் கூட நான் உங்ககிட்ட என்ன கையேந்திக்கிட்டேன் அண்ணன். அந்த காரை கடத்தல்காரங்க கடத்திட்டு போயிட்டாங்க. என்னால என்ன செய்ய முடியும்? இந்த நேரத்துல போய் வைத்தியத்தில் கொட்டிக்கிறீங்களே. அப்ப நீ ஒரேடியா எனக்கு பட்டணாமம் போடலாம் ஐடியா போட்டியா? மொத்தத்துல காரும் போய் பணம் போய் நான் அம்பு நிக்கணுமா? இந்த கிண்டல்லாம் என்கிட்ட வச்சுக்காது சிவா. ஓ, பல்ல பேத்துடுவேன். ஜோசப் சார், இந்தாங்க இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு. தற்சமயம் இந்த பணத்தை நீங்க வச்சுக்கோங்க. மிச்ச பணத்தை 1-2 தவணையில நானே நேர்ல வந்து கொடுத்துறேன். வேண்டாம் சார், பணத்தை நான் கொடுக்குறேன். இங்க கொடுங்க. அவன் அப்படிதான் எல்லாத்தையும் பேசுவான். இந்த பரதேசியால எதுவும் நடக்காது. பாக்கி பணத்துக்கு போறட்டும். நீ ஒண்ணும் இங்க வர வேண்டாம், நானே இங்க வந்து குடுக்குறேன். உங்ககிட்ட கேக்கல சார், இது எனக்கு சாருக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். 2 இன்ஸ்டால்மெண்ட்ல நானே பணத்தை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இவ்வளவு தூரம் நீங்க வந்து ஏன் கஷ்டப்படணும்? இதுல எனக்கு என்ன கஷ்டம் இருக்கு? அடுத்த தடவை வரும்போது ஒய்ஃபையும் குழந்தைங்களையும் இங்க கூட்டு வரேன். ஒரு சின்ன பிக்னிக் ஆட்டம் இருக்கும் இல்லையா? நீ ஈ
பொறுக்கி நாய் தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு ஆடினீங்கல்ல, இனிமே அவன் இந்த ஏரியால பார்த்த உங்களெல்லாம் வெட்டி புதைச்சு. எங்க அவன்? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. உன் தங்கச்சி அந்த பொறுக்கி பயலுக்கு கூட்டி கொடுத்து பழப்பு நடத்துற நாய் நீ, அவன் இருக்கிற இடம் உனக்கு தெரியாதா? சொல்லா. சாக்கரையும் உடம்பில் ஓடுது, நீ யார் அவர் அடிக்க? யாருமா? நம்ம பழைய ஏட்டு வாசோட பொண்ணு. அப்படியா? நல்லாவே வளர்ந்துட்டாடா. இந்த பச்சைக்கறியை பத்தி இது வரைக்கும் சொல்லவே இல்லையடா. வயசு என்ன கண்ணு? ஆமா மிஸ்டர் மனோகர், நான் இவர்கிட்ட நீ கராரா சொல்லிட்டேன். நீ கொஞ்ச நாளாவது ராதா வீட்டுல தங்கி இருந்து அட்லீஸ்ட் ஒரு சிக்கன் ரோஸ்டாவது பண்ண கத்துக்கணும். ஒரு விருந்தாளியாவது வீட்டுக்கு அழைச்சு விருந்து கொடுக்க முடியல. வாட் இஸ் ஷேம்? அப்படி நினைக்கிறவரே, ஃப்ரெண்ட்ஸ்களை எல்லாம் ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போங்களேன். இவ்வளவு காலம் சமைக்க தெரியாமலே இருந்துட்டேன், இனிமே கத்துக்க போறேன். எல்லாம் என் தலையெழுத்து. பொண்ணு பார்க்க போனப்பவே இவளுக்கு சமைக்க தெரியுமான்னு நான் கேட்டிருக்கேன். இப்போ வீட்டுக்கு எப்படி திரும்பி போறது? நம்ம வண்டியில போயிடுங்க. வேண்டாமா, கவர்மெண்ட் ஜீப்பை கொண்டா சொல்லிருக்கேன். சொந்த வேலைக்கு ஆபீஸ் வண்டியை பயன்படுத்த கூடாது. ஏமா அனிதா, நம்ம வண்டியில கொண்டு விட்டுட்டு வாயேன். அதோ அங்க ஒரு ஜீப் வரப்பல இருக்கு. யாரு அது? அடடே, வர்மா சார் இங்க தான் இருக்கீங்களா? மேஜர் சாருக்கு என்ன தெரியறதுக்கு நியாயம் இல்ல. எனக்கு தெரியாது. இவர் தான் ரங்கன். ஓஹோ, ரங்கன் இல்ல ரங்கண்ணன். ஊர்ல எல்லாரும் என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்க. நான் யாரையாவது வீடு தேடி பார்க்க வந்தா, ஒண்ணு அந்த வீட்டுல அழகான பொண்ணு இருக்கிறதா அர்த்தம், இல்ல நான் வம்பு பண்ணவர்தா அர்த்தம். இப்ப நீங்க வந்த காரணம்? என் வழியில குறுக்கிடுற ஒரு பொறுக்கி நாய நீங்க இந்த வீட்டுல தங்க வச்சிருக்கீங்க. அவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும். இது என்னோட உத்தரவு. நான் ஏன் இப்படி சொல்றேன்னு வர்மா சாருக்கு நல்லாவே தெரியும். யாரை இங்க தங்க வைக்கணும், யாரை வெளியில அனுப்பணும்னு எனக்கு நல்லா தெரியும். முதல்ல நீ வெளியே போ. மேஜர் சார் முட்டாள்தனமா பேசுறாரு. நீங்க
என்னை பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. ரங்கன், இப்ப போங்க, நாம அப்புறமா பேசிக்கலாம். இந்த விஷயமா மறுபடியும் என்னை இங்க வர வைக்காதீங்க. நான் வரேன். நீங்க போட்டு பிச்சதா இப்ப நாங்க சேர்ந்து வாழறோம். நாங்களும் அந்த மாதிரி கதவை சாத்தினா நன்றி இல்லாதவங்களாயிடுவோம். வாங்கண்ணே. என்ன அண்ணனுக்கு ஆறுமுக வீட்டுல இருக்கும்ல? இருக்கும். ராஜப்பா, உன்கிட்ட சொன்ன வீட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு தட்டு தட்டா வழிக்கு வருவ. பாத்துட்டு போகலான்னு வந்தாரு. இனிமேல நீ இந்த வீட்டுல வச்சிருந்தா நீ இந்த ஊர்ல இருக்க முடியாது. ஜாக்கிரத. ஏன் உங்களால பண்ண முடியும்? ஏன் நீங்க செய்வீங்க? வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இருக்கு. போயிடுவாரா? உன்னோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எதுக்கு எடுத்தாலும் மூக்கு மேல கோவம் வரும். அவங்க ஏதாவது சத்தம் போட்டாங்கன்னா நீ எதுவும் எதிர்த்து பேசாத. என்ன அனிதா, நானும் மேஜரும் சேர்ந்து பேசிக்கிறோம். பேசி பிரயோஜனம் இல்ல ஆண்டி. அவங்களை இந்த உலகத்துல யாராலையும் மாத்த முடியாது, எனக்கு நல்லா தெரியும். தயவு செஞ்சு என்ன அவங்களோட அனுப்பி வச்சிடாதீங்க ஆண்டி. அங்க போனா தற்கொலை தான் எனக்கு ஒரே வழி. அடக்கடவுளே, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? நீ கல்யாணமாகி நல்லபடியா வாழ வேண்டிய பொண்ணு. வாங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். உள்ள வாங்க. இடம் எப்படி இருக்கு அருண்? உள்ள போலாம் வா. இட்ஸ் ரியலி எ லவ்லி பிளேஸ். அனிதா இங்க இருந்து ஏன் வர மாட்டேங்கிறாங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது.
மாமி நல்லா இருக்கீங்களா? நீ குடுக்குற தலவலியை தவிர மற்றபடி நல்லாவே இருக்கேன். அந்த கதையெல்லாம் இப்ப வேண்டாம், சாயந்தரம் வச்சுக்கலாம். அதுவும் சரிதான். நீங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்களேன். ஹலோ, குட் மார்னிங். நீங்களும் வந்துட்டீங்களா? சர்ப்ரைஸா இருக்குல்ல? இல்ல, இங்கேயே வந்து தொல்லை கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சே கிரேசி, என்ன திடீர்னு புறப்பட்டு வந்துட்டேன் யார்கிட்டயும் சொல்லாம? உங்க அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு வேதனைப்பட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஆஹா, அவங்கள விட நீங்க ரொம்ப வேதனைப்பட்டிருப்பீங்களே. அனிதா, அங்கிள். நோ, அவங்க இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. வந்தது வராதமா நீ அவங்க கிட்ட இப்படி நடந்துக்கற? நேத்து ராத்திரி நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் நீ மறந்துட்டியா? அவனை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. அவங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் எனக்கு நிம்மதியே இருக்காது. அது அண்ணா. அனிதா, ப்ளீஸ். என்ன பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டு இருக்க குழந்தைங்க மாதிரி அசிங்கமா இல்ல? நான் சின்ன குழந்தை தானே, நான் என்ன கழுவியா? புது மாமாவா? ஏறா வண்டியில சார். என்ன நம்புக்க? என் வீட்டுக்காரர். ஏறா வண்டியில தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என் புருஷன் இன்ஸ்பெக்டர், எனக்கு தெரியும் இது உங்க சூழ்ச்சி. கண்ணன் ரங்கனோட ஆளுங்க தூக்கிட்டு போயிருக்கான். அவன் உயிருக்கு ஏதாவது ஆபத்தனா உங்களை கூண்டோட அழிச்சிடுவேன். கான்ஸ்டபிள்,
கண்ணா இருந்த புருஷனை கொலை பண்ணிட்டாங்களே என்ன, நான் இனிமே உயிரோட வாழணுமா என்ன? நான் இப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. கண்ணீர் மத்த வரைக்கும் செத்து போன என் தங்கச்சி உருவத்துல நான் பாத்துக்கிட்டு இருக்க. நான் இருக்க கவலைப்படாத. இவன் மயக்கமா இருக்கா, கொண்டு போய் படுக்கவே. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எப்படி தப்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எதுக்கு எடுத்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா எல்லாம் தீந்துருமா. உலகத்துல யாரும் செய்யாத தப்பு நீ ஒன்னும் செய்யலையே. நீ சொன்னதான் அவங்களுக்கு புரியாம இருந்திருக்கலாம். அவங்க ஏத்துக்கிற மாதிரி விஷயத்த சொல்லு. பக்குவமா சொல்லு. நிலைமை கை மீறி போறப்ப நீங்க சொல்ற மாதிரி முயற்சி பண்ணி பாக்குறேன். ஆனா என்னதான் பக்குவமா எடுத்து சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. சிவா, அப்படின்
உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன? ஒரு சிவா மேல ஆசையா சொல்லு. அவருக்கு ஒண்ணு பிடிச்சிருக்க. அப்படி சொன்னார் அவரு. உனக்கு இதெல்லாம் அனாவசியம். ஏமாந்துறது லட்சுமி, அவர் சொல்றது நம்பாத. ஏன்னா மேஜர் சாரோட பொண்ணையும் வட்டம் போடுறாரு அவரு. உங்ககிட்ட ஒரு நெருங்கி பழகுறதெல்லாம் உன்னை ஏமாத்ததான். உன் நாக்கு பழுத்து போகும். பொய் பொய்யா சொல்ற லட்சுமி. உன்னை நான் எவ்வளவு நாளா காதலிக்கிறேன்னு உனக்கு தெரியல. உனக்காக பிறந்தவனா, எனக்காக பிறந்தவனி, என்னாலும் உன நான் விட மாட்டேன். லட்சுமி, நீ எனக்கு தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான் சொந்தம். போடா, அந்த நல்ல மனுஷனை பத்தி அப்படியெல்லாம் பேசாத. இதெல்லாம் நிஜமா இருந்தாலும் நான் உனக்கு கல்யாணம் செஞ்சுக்க தயாரா இல்ல. இனிமே என்ன தொந்தரவு பண்ணாத, இங்க இருந்து போ. என்னுடைய சொல்ல உனக்கு புரியாது. நீ இப்போ தன்னால புரிஞ்சுப்ப. டேய் போல எனக்கு மட்டும்தான் சொந்தம். உனக்கு நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், புரிஞ்சுக்கல. நீ உன்னை விட மாட்டேன், உன்னை நான் அனுபவிக்காம விட மாட்டேன். லட்சுமியோட கழுத்துல கட்டதும் ஏதோ ஒரு வேகத்துல செஞ்சுட்டேன். அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவும் தயாரா இருக்க. நீங்க தான் இங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். உண்மையாவா சொல்ற? ஆமாங்க, அவளை நான் கைவிட மாட்டேன். நீ போ, கவலைப்படாத, மத்தத நான் பாத்துக்கிறேன். லட்சுமி, நான் சொல்றத கேளு. முத்து உன்னை வேணும்னே கெடுக்கல. உன் மேல இருக்கிற ஆசையால தன்னை மறந்து அவன் அப்படி செஞ்சிட்டான். நடந்தது என்னமோ நடந்து போச்சு. ஆமாமா, அண்ணா ஆகாரம் இல்லாம நீ இப்படியே உட்கார்ந்துகிட்டு இருந்தா உன் உடம்புக்கு நல்லது இல்ல. நீங்க தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவெடுத்து இவ வாழ்க்கையில விளக்கேத்தி வைக்கணும். இங்க பாரு, இப்படி நீ அழுது என்ன லாபம்? நடந்ததை நினைச்சு பிரயோஜனம் இல்ல. இனிமே நடக்க வேண்டியதை யோசி. என்ன நீ பேச மாட்டேங்கிற? நான் என்னத்த சொல்றது? எல்லாத்தையும் நீங்க தானே முடிவு பண்ணுங்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, எனக்கு அது ஒரு மனசு இருக்கு, அதுல பல கனவு இருக்கு. நீங்களே சொல்லுங்க, இப்படி நடந்தது என்னால எப்படி அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியும்? அனிதா, எப்படி உன்னை தனிமையில சந்திச்சு நான் பேசணும்ட்டு இருந்தேன். என்கிட்ட ஏதாவது தவறு இருந்தா என்ன மன்னிச்சிரு. முன்னாடி எல்லாம் நான் ரொம்ப அவசர கொடுக்க, எதையும் நினைச்ச உடனே அடையணும்னு நினைப்பேன். இப்ப ரொம்ப மாறிட்டேன். உன் மேல இருக்கிற அளவு கடந்த ஆசையால என்ன நீ உதாசனப்படுத்தியும் உன்னையே தேடி வந்துட்டேன். நான் இப்ப முன்ன மாதிரி இல்ல, மாறிட்டேன் உனக்காக. வந்த விலை கொடுத்து வாங்கி நான் பாழும் கிணத்துல விழணுமா? பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறியே, முறைப்படி
உன்னை கல்யாணம் பண்ணிக்கத்தான் நினைக்கிறேன். அதெல்லாம் சரி, உங்க பழக்க வழக்கங்களை சகிச்சுக்கிட்டு என்னால உங்க கூட வாழ்க்கை நடத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. என்ன மறந்துடுங்க அருண், எனக்கு உங்களை கொஞ்சம் கூட பிடிக்கல, இதான் என் முடிவு. I'm so sorry. என்ன திமுறடி, உன்னை விட்டா பொண்ணே கிடைக்காதா? இல்ல நீதான் அழகி நினைச்சியா? ஏதோ சொந்தமாச்சு நினைச்சு உங்ககிட்ட வந்தா என்னையே தூக்கி எறியா? நினைச்சத அடைய பல வழிகள் இருக்கு எனக்கு. உன்னை விட அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்து காட்டுறே, இது சேலஞ்ச். அனிதா, நீ போ. என்னடா கண்ணா பண்ற? உன் பலத்தை எல்லாம் பொம்பளை கிட்ட காட்டுறிய, வெக்கமா இல்ல? மாடையா, இத செய்யறதுக்கா டெல்லியில இருந்து வந்த? அடி, ஏதோ கொஞ்சம் விட்டால் ரொம்ப தான் ஏக்கிறியடா. பாத் பார்த்தா கைக்கிட்டு வேடா. இவா என்னது விடவனே? இவனுக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம் எனக்கு இல்லடா, உனக்கு கால் பைத்தியம், உன் பொண்டாட்டி கார பைத்தியம், இவனுக்கு முழு பைத்தியம். இவா செட்டியோர் மவுத், பெரியவங்க கிட்ட மரியாதையா பேசு. சார், என்ன நடந்துச்சு அனிதா கிட்ட கேளுங்க. உன்னோட எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை, நீ போ. என் கண் முன்னாடி நிக்காத, நீ பேசாத. சிவா, நான் உங்ககிட்ட தான் சொல்றேன், என் வீட்டு படியே நீ ஏறக்கூடாது. ஓகே சார், ஓகே. நீங்களே என்ன போக சொன்ன, நான் அந்த வீட்டுல இருக்கணும். போறேன், நான் போறேன். சிவா அங்கிள், சிவாவோட என்னையும் போக அனுமதிக்கணும். அனிதா, என்ன இது? இல்லன்னா அப்பா யாருன்னு சொல்ல தெரியாத ஒரு குழந்தைய நான் பெத்தெடுக்க வேண்டி வரும். சிவாவோட குழந்தை என் வயித்துல வளருது. ஆமா அங்கிள். என்ன பேசுற? என்ன தப்பிச்சுக்கலாம் பாக்குறீங்களா? ஞாபகம் இல்ல, அன்னைக்கு மழை இல்ல, மழை சரிவில்ல. எந்த மழை சரிவு? எந்த மழை? என் மேல பழிய போடாத. சிவா, நீங்க தப்பிக்க முயற்சி பண்றீங்க. எப்படியாவது இந்த விஷயத்த எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல சொல்லி நீங்க சொல்லல. அது அனிதா மேஜர் சார், இவ போய் சொல்றா, சுத்த போய். அனிதா கண்ணு, என்னாச்சு உனக்கு? லீலா, பொட்டி பிடிக்கல எடுத்துக்க. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போயானோ? இந்த நேரத்துல என்ன பெரிய நேரம்? புறப்படா, புறப்படு. வந்தது பொண்ணை பார்த்துட்டு கூட்டிகிட்டு போறதுக்காக. இப்ப அந்த பொண்ணு செத்து போயிட்டான்னு ஒரே அடியா தலை முழிட்டு போயிடலாம். ஐ எம் வெரி சாரி மை டியர் சார், எங்களை மன்னிச்சிருப்பா. திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு? உங்களுக்கு என்ன பத்தி தெரியாது சார், என் லைஃப்ல கிடைச்ச முதல் தோல்வி தான். என் நடவடிக்கை எல்லாம் திடீர்னு தான் இருக்கும், அதுவும் போல்டா இருக்கு. தேங்க்ஸ், தேங்க்யூ சோ மச். இவ்வளவு மாதிரி பொண்ணை பெற்றதுக்கு நான் நல்லா அனுபவிக்கிறேன். எனக்கு வேணும், நான் செல்லம் கொடுத்து வளர்த்தேன்ல இவளை. இட்ஸ் மை மிஸ்டேக். தப்பு செஞ்சேனே இந்த தண்டனை, உயிருக்கு போறான்னு உன்னை காப்பாத்தனே அதுக்கா? இந்த வீட்ல உன்னைய ஒரு பிள்ளை மாதிரி நினைச்சு மரியாதை கொடுத்தனே அதுக்கா? என்ன இருந்தாலும் சிவா இந்த தப்பை செஞ்சிருக்க கூடாது. அங்கிள், ஐ அம் சாரி. சிவா ஒரு தப்பும் செய்யல. அப்பா அம்மா கிட்ட இருந்து தப்பிக்க வேற வழி தெரியாம நான் தான் போய் சொன்னேன். இது வரைக்கும் அவர் என் விரல் நுனிய கூட தொட்டதில்ல. அனிதா, என்ன அனிதா சொல்ற? எதுமா உண்மை? இப்ப நான் உங்ககிட்ட சொன்னதுதான் உண்மை. என்ன மன்னிச்சிடுங்க அங்கிள். பாவம், சிவாவை நல்லா திட்டிட்டீங்க. என் புத்திய செருப்பால் அடிக்கணும், உன் கூட சேர்ந்து நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், அநியாயமா என் மனசை புண்படுத்திட்டேன். சிவா, என்ன தப்பா நினைச்சுக்காத, அனிதா மேல உள்ள பாசத்தால தான் நான் உன்னை. அருணை விரக்கி அடிக்கிறதோட மட்டும் இல்லாம உங்க மேல இருக்கிற ஆசையை வெளிப்படுத்தி உங்களையே கல்யாணம் செஞ்சுக்கணுங்கிற திட்டத்துல வெற்றி அடையணும்னு தான் அப்படி செஞ்சேன். ரொம்ப நன்றி. மொத்தத்துல எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டேன். நான் உன காதலிக்கிறேன்னு சொன்னா, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னானா? இல்ல. நீ நினைச்சுக்கிட்டா நான் என்ன பண்றது? என் வாழ்க்கையில அவ்வளவு பெரிய இன்சல்ட் இது. என் மம்மி டாடி. மம்மி டாடி போய் தூக்கு போட்டு சொல்லு. அவங்களை விட உண்மையா அன்பு காட்ட ரெண்டு பேர் இருக்காங்க இந்த வீட்டுல, அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும் உனக்கு புரியல? தப்பு என்னோடதான், என்ன மன்னிச்சிடுங்க. இத இத நீயா செய்யல, ஓ வயசு இப்படி எல்லாம் உன்ன செய்ய சொல்லுது. கண்ட கண்ட புத்தகத்தை படிச்சு சினிமா பார்த்து இப்படி எல்லாம் பேச கத்துக்கிட்டீங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நீங்க என்ன வேணாலும் திட்டுங்க பரவாயில்ல, ஆனா உங்க கூட வாழறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, அது போதும் எனக்கு.
எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்குது. நீ சொல்ற மாதிரி எந்த வித எண்ணமும் என் மனசுல கிடையாது. அனாவசியமா ஆசையை வளர்த்துக்காத. நான் சொல்லித்தான் முத்து உன்ன பார்க்க வந்தான். அவங்க கிட்ட நீ பேசவே இல்லையாமே. எனக்கு உங்க கூட பேச பிடிக்கல. நீ ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? அனாவசியமா நீ உன் வாழ்க்கையை பாழாக்கிக்காத. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. முன்னாடி என்ன பிடிக்கலனாலும் இப்ப முத்துவோட மனசு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஆணோட வாழ்க்கை நடத்தேன், அவங்க கூட போகணும் இல்லையா? நான் தயார்தா. நான் உங்க அப்பா வந்து பாக்குறேன், அவர்கிட்ட எல்லாம் பேசுறேன். தப்பா நினைக்கலனா நான் ஒண்ணு கேக்குறேன். பெரிய மனசு உள்ளவர் தானே நீங்க. என்ன தெரிஞ்சோ ஏ ஒருத்தரோட மனசு புரிஞ்சுக்காத மாதிரி நடிக்கிறீங்க. நான் அனிதா அக்காவை பத்தி தான் சொன்னேன். ஹலோ அம்மா, மெட்ரா திருப்பி போவேனாமா? ஊட்டிக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ரெண்டு நாள் சரி தானே தவறையை போட்டீங்க. நீங்க யாருன்னு தெரியலையே. தெரியலையா? என் தலைவர் உன்னை சும்மா விட மாட்டார். உன்னை சித்திரவதை பண்ணி கொள்வார். எழுதி வச்சுக்க. சாவு எனக்கு இல்லடா, அவனுக்கு தான். எத்தனை நாள் அந்த ரங்க ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் இதோ இந்த கையால தான் முடிவு. அவன நாள் எண்ணி வச்சுக்க சொல்லு. போய் சொல்லுடா. போயிட்டு வர ஆண்டி. இனி நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. முடிவெடுக்க வேண்டியது நீதான். இனிமேலும் நான் இங்க இருந்து சிவாவை கஷ்டப்படுத்த விரும்பல. விளையாட்டா ஒவ்வொரு தப்பா செஞ்சுக்கிட்டே போனா அதுக்கு அளவே இல்லாம போயிடும். ட்ரெயினுக்கு டைம் ஆச்சுமா. இப்ப சிவா அனிதா கல்யாணம் தான் நிறைஞ்சிருக்கு. அவங்க கல்யாணத்தை கிராண்டா நடத்தணும். ஆமாங்க,
அப்பா அம்மா இருக்க வேண்டிய இடத்துல அவளுக்கு இப்ப நாம தானே இருக்கோம். அடுத்த முகூர்த்தத்திலேயே அவங்க கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்புறம் ஜாலியா நாம செகண்ட் ஹனிமூன் போலாம். என்ன ஐம்பதுலயும் ஆசையா? பத்தி தெரியும் அவனை எங்கிட்ட ஒப்படைக்கிறதா? நான் உங்களை விடமாட்டேன்டா. எங்க 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 அந்த பொறுக்கி? Hey!
அனாவசியமா வாழ்க்கை ஏன் ஸ்பாயில் பண்ணீங்க? வாழ்க்கை கெட்டு போனாலும் இவனை நான் விட மாட்டேன்.